Assalamualaikum friends, welcome to Just For You, JFU. இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரியாணின்னொன்னே எப்போ பார்த்தாலும் சிக்கன் மட்டனான்னு யோசிக்காதீங்க. வெஜிடேரியனுக்காக சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காலிஃப்ளவர் பிரியாணி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 250 கிராம், அதாவது ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். பக்கத்தில் காலிஃப்ளவர் வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ்டு காலிஃப்ளவர் போதும், இதுக்கு ஃபுல்லாக தான் போட போகிறேன். ஸோ இந்த காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு இது உப்பு தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை கழுவி எடுத்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி பிரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இது மேரினேட் ஆகட்டும். அந்த அரை மணி நேரம் அந்த ரைஸ் ஊறணும் இல்லையா, ஸோ அந்த டைமில் இதையும் நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி, மல்லி ஒரு கைப்பிடி, ஒரு பச்சை மிளகாய், இது மூணு எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த பச்சை மிளகா செம்மக்காரம், அதனால் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. நான் வந்து செக்கில் ஆட்டின கிரவுண்ட்நட் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஒரு பிரிஞ்சி லீஃப் போட்டிருக்கேன், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 லவங்கம், 2 ஏலக்காய், அப்புறம் ஷாஹி ஜீரா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 8 மிளகு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது பொரிஞ்சதும் நம்ம நீல வாக்கில் வெங்காயம், 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குமே. ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பிரியாணி இருக்கி நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு அளவுக்கு தக்காளி வதங்கட்டும், நம்ம அடுத்ததான் ஆட் பண்ணிடலாம். தக்காளி எப்படி வதங்கணும்னு பார்த்திங்கன்னா நல்லா மேஷியாக வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். ஸோ இப்போ தக்காளி நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வீட்லேயே நம்ம அரைச்சி எப்படி வச்சுக்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன், அது பாருங்கள். அது நம்ம வீட்டில் அரைச்சது போட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும். அடுத்ததாக இந்த க்ரீன் பேஸ்ட்டு, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் மூணுத்தையும் நம்ம கலந்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிட்டு இருக்கட்டும். சைடில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவரை, 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அந்த மசாலா எல்லாம் இதிலே நல்லா கோட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் பிரியாணிக்குள்ளே போட்டால் கூட இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு அந்த தண்ணியில் போயிடாமல் இந்த காலிஃப்ளவர் நம்ம கடித்து சாப்பிட்றப்பையும் அதோட அந்த ஃப்ளேவரோட அந்த காரம் ஸ்பைஸோட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஆஃப் பண்ணியாச்சு, அடுப்பை 2 நிமிஷம் வதக்கி முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பிரியாணி இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு, தயிரும் போட்டு நல்லா சேர்த்து கலக்கியாச்சு. இப்போ இதில் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன், போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. ஸோ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணியை வந்துட்டு கொதிக்க விட போகிறோம். தண்ணி கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்துட்டு அரிசியை போட போகிறோம். ஸோ அரிசியில் இருக்க தண்ணியை வந்து நல்லா வடித்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண முடியாது. இப்போது தண்ணியை நல்லா வடித்து வச்ச அரிசி அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ அரிசியெல்லாம் போட்டுட்டு நம்ம காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரையும் நம்ம இதில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரைஸை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுத்து தான் இந்த காலிஃப்ளவரையும் நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி கலந்து தான் விடணும். ரொம்ப நேரம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க தேவையில்லை. மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஆவி வந்தோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வெயிட் போட்டால் போதும். ஸோ வெயிட் போட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு விசில், ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணிட்டேன். எவ்வளோ உதிரி உதிரியாக ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கள். சரி, சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். நீங்கள் வந்துட்டு சிக்கன் மட்டனே தேவையில்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் பிரியாணி ரைத்தா எக்கோடு வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். பிரியாணினாலே ஃபில்லிங் தான். அது கூட நம்ம ரைத்தா இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோம். சில பேருக்கு முட்டை இல்லாமல் சாப்பிட பிடிக்காது. ஸோ ரொம்ப வெஜிடேரியனாக இருக்கவங்க முட்டையை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான காலிஃப்ளவர் பிரியாணி. அந்த காலிஃப்ளவர் எடுத்து நீங்கள் கடித்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நல்லா அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா தெரியும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ராவாகவே இருக்காது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.